exercise 3.18 la first sum. So idhila rendu part irukku, first part second part rendathukume a b indra matrix same da. So first part mattum eduthuvom, idhila a b in rendu value irukku, rendu matrix irukku, adha use panni nama verify pannom. Enna verify pannona, a plus b yum a vum b yum add pandrathum, b yum a vum add pandrathum same indru nama prove pannom. So nammalku sadharanama enna nu theriyum, 2 plus 3 yum 5 da, 3 plus 2 yum 5 da. So 2 3 இப்படி ஆட் பண்ணாலும் 3 2 இத இப்படி ஆட் பண்ணாலும் 5 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சோ இதே போல தான் இதுவும் ஃபர்ஸ்ட் a b இந்த ஆர்டர்ல எழுதி ஆட் பண்ண போறோம். 19348-3 a வை எழுதி இருக்கோம். சோ இதான் a ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம். LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் முதல்ல எடுத்துக்கிறோம். a + b மட்டும் எடுத்துட்டு இத ஃபர்ஸ்ட் a வை மட்டும் எழுதிக்கிறோம், அதுக்கு அப்புறம் b எடுத்து எழுதுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, மேட்ரிக்ஸ்ல அப்படியே ஒன்னும் ஒன்னும் சேமா பார்க்கணும். சோ இந்த இடத்துல இருக்கிறதும் இந்த இடத்துல இருக்கிறதும் சேமா பார்க்கணும், அப்புறம் 9 7 சேமா பார்க்கணும். சோ அதெல்லாம் தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது. சோ மாத்தி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. சோ 1 5 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 9 7 3 3 4 3 8 1 மைனஸ் 3 பிளஸ் 0. சோ 1 பிளஸ் 5 6. இதெல்லாம் சிம்பிள் அடிஷன் தான், நீங்களாவே பண்ணிடலாம். சோ இதுல கஷ்டமா இருந்தா மட்டும் சொல்றேன், மைனஸ் 3 பிளஸ் 0. சோ 0 கூட எது சேர்ந்தாலும் அதே தான் ஆன்சர். சோ மைனஸ் 3 தான் ஆன்சர். சோ இது அப்படியே ஏ பிளஸ் பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிச்சு. இது அப்படியே ஃபர்ஸ்ட்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பி பிளஸ் ஏன்னு கொடுத்திருந்தாங்க. பிஏ ஃபர்ஸ்ட் எழுதுறோம், ஏவை செகண்ட்னு எழுதுறோம். அதே மெத்தட் தான், 5 பிளஸ் 1 7 பிளஸ் 9 அதே போல ஆட் பண்ணீங்கன்னா இதுலயும் அதே ஆன்சர் தான் வரும். இதுல 0 மைனஸ் 3 இருக்கு. போன லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம்னா மைனஸ் 3 பிளஸ் 0 பார்த்தோம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். சோ இதுல இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதுல வர ஆன்சரும் ஃபர்ஸ்ட்ல வர ஆன்சரும் சேமா இருக்கும். ஓ தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு 2, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், ஹென்ஸ் வெரிஃபை. ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் பார்ட்டு இதுவும் அதே தான், அதே ஏ பி அந்த கொஸ்டின் வச்சு தான் போடணும். ஆனா இந்த செகண்ட் பார்ட்ல வெறும் ஏ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப ஏவை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப சிம்பிளா, இதுல ஏ பிளஸ் மைனஸ் ஏ, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சோ இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இது ரெண்டுத்துக்குமே வரக்கூடிய ஆன்சர் 0. அதனால தான் இதுல ரெண்டு ஈக்குவல் டு இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0 தான் வரணும். சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், அதுல ஏ மைனஸ் ஏ. சோ ஏன்னா நமக்கு தெரியும், அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். மைனஸ் ஏனா அது உள்ளார எல்லாத்துலயுமே சைன் சேஞ்ச் பண்ணும். சைன் சேஞ்ச்னா இங்க பிளஸ் இருந்தா இதுல மைனஸ் 1, 9னா மைனஸ் 9, 3னா மைனஸ் 3, 4னா மைனஸ் 4, 8னா மைனஸ் 8, மைனஸ் 3னா பிளஸ் 3. சோ சைன் சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது ரெண்டுத்தையும் ஆட்னு கொடுத்துருக்காங்களா, இது கன்ஃபியூஸ் ஆகாம பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட்னு கொடுத்ததுனால 1 மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான், அதே போல பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான், பிளஸ் இன்டூ மைனஸ். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஆனா இதுல பாருங்க பிளஸ், இதுலயும் பிளஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பிளஸ் வரணும். ஸோ சிம்பிளா என்னன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நம்பர், இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் சேர்க்கணும், 1 மைனஸ் 1. இதை ஏன் நாங்கள் குறிப்பா இதை வச்சு சொன்னோம்னா, இதுல பிளஸ் இருக்கிறதுனால அப்படியே டைரக்டாவே எழுதிடலாம், ஆனா இதுவே மைனஸ் இருந்தா கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ 1 மைனஸ் 1, 9 மைனஸ் 9, 3 மைனஸ் 3, 4 மைனஸ் 4, 8 மைனஸ் 8, மைனஸ் 3 பிளஸ் 3. ஸோ இது எல்லாமே 0 ஆயிடும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுப்போம். நமக்கு கேட்ட மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 0 ஆயிடுச்சு. எல்லாமே 0னா அது 0 தான் அர்த்தம். ஸோ இது மேட்ரிக்ஸா 0னு எழுதினாலும் கரெக்ட், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் ஏவை செகண்ட் போடணும். ஸோ மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட், ஸோ மைனஸ் ஏனா எல்லாத்துலேயும் மைனஸ், கடைசியில மட்டும் பிளஸ், ஏன்னா கொஸ்டின்ல அதுக்கேற்ற மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஏவை எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், மைனஸ் 1 பிளஸ் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளஸ். ஸோ இது கூட பிளஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் இதெல்லாம் பிளஸ் வரும். இது மட்டும் இந்த மைனஸ் 3 மட்டும் மைனஸ் 3 வரும், ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுவும் அதே மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதுவும் 0. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம். அப்போ ஹென்ஸ் வெரிஃபைட், ரெண்டுமே 0 தான் வருது. எக்ஸசைஸ் 3.18 செகண்ட் சம், இதில் ஏ பி சி மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இதில் பி பிளஸ் சி ப்ராக்கெட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம சம் பண்ணும்போது பி பிளஸ் சி ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து சம் போடணும், அதுக்கடுத்து ஏவை அது கூட ஜாயின் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பிஏ ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கடுத்து சி அது கூட ஜாயின் பண்ணணும். இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ ரெண்டுத்துலையுமே ஆன்சர் சேமாக தான் வரும், அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எழுதியிருக்கேன் பி பிளஸ் சி. ஸோ பி பிளஸ் சி மட்டும் எடுக்கிறோம்,
question letter up B at the no C at the no. Illa Romba simple. So the Mariana Samla B O C update in the matrix at the poro, other cut the direct add panicunda. Now update direct add panicunda, yet name my every panon on path to first sum layer 2 + 8 10 3 + 3 6 4 + 4 8 1 1 2 9 - 2 7 2 + 3 5 - 7 + 2 - 5 1 + 4 5 - 1 - 2 So basic addition is easy. So B plus C கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து A கூட இந்த answer B plus C கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? So B plus C இந்த answer இத A கூட ஆட் பண்ணோம். Aன்றது நம்ம क्वेश्चनல இருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். B plus C தான் இங்க எழுதி இருக்கோம் பாருங்க. So எழுதியாச்சு. So இப்போ இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். 4 10 14 3 plus 6 9 1 plus 8 9 2 plus 2 4 3 plus 7 10 minus 8 plus 5 அப்ப minus 3. ஏனா 8 minus 5 பெரிய நம்பர் சைன் வந்து 8 க்கு இருக்கிற சைன் அப்ப minus 1 minus 5 minus 4 0 plus 5 5 minus 4 minus 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் 4 plus 2 6 minus சைன் போடுவோம் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் சோ இதே போல ரைட் ஹேண்ட் சைடு இப்ப கண்டுபிடிக்க போறோம் ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் a வையும் b யையும் ஆட் பண்ணோம் a அப்படியே क्वेश्चनல இருந்து எடுத்து எழுதிக்கிறோம் b எழுதிக்கிறோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம் 4 உம் 2 உம் 6 3 உம் 3 உம் 6 1 plus 4 5 2 plus 1 3 3 உம் 9 உம் 12 minus 8 plus 2 minus 6 1 minus 7 சோ இத கூட நான் ஏன் சொல்றேன்னா இதன் கரெக்டா ஃபர்ஸ்ட் டம்னா இதுல ஃபர்ஸ்ட் டம்னா இதுலயும் ஃபர்ஸ்ட் டம் தான் எடுக்கணும்ன்றது தான் சொல்றேன் 1 minus 7 minus 6 இதுல 0 plus 1 அப்போ plus 1 தான் minus 4 minus 1 minus 5 இதெல்லாம் பேசிக் அடிஷன் தான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் சோ a plus b கண்டுபிடிச்சாச்சு சோ இத கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து நாம என்ன கண்டுபிடிக்கணும் c யும் அது கூட ஆட் பண்ணனும் அப்போ a plus b கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா இத அப்படியே எடுத்து இங்க எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து c அத செகண்ட் क्वेश्चनல இருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இத ரெண்டையும் ஆட் பண்ணனும் சோ இதெல்லாம் ஆட் பண்றது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ நீங்களாவே பண்ணலாம் இது சோ இத ஆட் பண்ணனும்னா இதுல ஃபர்ஸ்ட் அதே போல 6 3 5 4 இது மாதிரி தான் எடுத்து ஆட் பண்ணனும் இதுல வர ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு வந்த ஆன்சரும் சேமா இருக்கு பாருங்க எதுமே மாறவே இல்ல சோ அப்ப சேமா இருந்ததனால தேர்ஃபோர் 1 = 2 LHS RHS சேம் ஹென்ஸ் வெரிஃபைட்